பொங்கல் பண்டிகை கொண்டாட எல்லோரும் மகிழ்ச்சியோடு தயாராகும் நிலையில் பொங்கல் பானை தயாரிக்கும் மண்பாண்ட உற்பத்தியாளர்களோ வாழ்வாதாரம் இழந்து வேதனைகள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். அரசு தங்களை காப்பாற்றுமா என்று கோரிக்கை விடும் அவர்களின் துயரத்தை பகிர்கிறது இந்த தொகுப்பு. வளர்ந்து வரும் நாகரிக உலகில் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே தலைமுறை தலைமுறையாக பாரம்பரிய மண்பாண்ட உற்பத்தியை விட்டுவிடாமல் தொடர்ந்து வருகிறார்கள். கார்த்திகை தீப விளக்குகள், பொங்கல் பானைகள், அடுப்புகள், குடிநீர் பானைகள் என்று ஒரு சில பொருட்களை மட்டும் தேவைக்கேற்ப மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் செய்து வருகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட அன்னவாசல், வாதிரிப்பட்டி, திருவேங்கை வாசல், புல்வயல், இடையப்பட்டி, புங்கினிப்பட்டி, குமிடியான்மலை, பொய்க்கால்பட்டி, தான்றீஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் 200 குடும்பத்தினர் இந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பானை தயாரிப்பிற்கான மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி வழங்காததால் தொழிலை செய்ய முடியாமல் வாழ்வாதாரம் பாதிப்பதாக மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மண் குளத்துல தான் எடுக்கிறேன், இப்போ தான் தாட்டம் சத்தம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு காது கொண்ட கட்டி கவர்மெண்ட்டில் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் இப்போ பெரிய கஷ்டமாக இருக்குது. வருஷத்துக்கு நாங்கள் 2 முறை 3 முறை மண் எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுனாக்கா நாங்கள் 2-3 முறையும் போய் அவங்கள்ட்ட எழுதி வாங்கணும், கேட்கணும், அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்து எல்லாம் பண்ணினா ஏதோ நாங்கள் ஓரளவு பழத்துக்குவோம். மண் எடுப்பது மட்டுமின்றி அவற்றை கொண்டு பானைகள் தயாரிக்கும் போது சேதங்கள் நிகழ்ந்து பொருளாதார இழப்புகளை சந்திப்பதாகவும் கூறுகிறார்கள் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள். தட்டியும் இது சூளை வச்சு பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் 100 உருப்படி போட்டோம்னா 100 எங்களுக்கு கைக்கு வராது, 50 தான் வரும், 50 மண்ணில் போயிடும். எல்லாமே எங்களுக்கு காசை போட்டு நாங்கள் உழைச்சும் பாதி தான் வரும், பாதி ரொம்ப மண் இதுவாக பாதிப்பாயிரும். தற்போது மின்சாரத்தை பயன்படுத்தி மண்பாண்டங்களை உற்பத்தி செய்வதால் மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்கவும் மழைக்கால நிவாரணமாக ஒரு முறை வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கவும் மாதந்தோறும் நிவாரணம் அளிக்கவும் பொங்கல் தினங்களில் அரசே பானையை கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் வழியாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதும் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு 6 மாசமா செய்வோம் சித்திரையிலிருந்து, அதில் தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலத்துக்கு மண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணி செய்யணும். உதவித்தொகை ஏதாவது வர்ற மாதிரி மாதம் மாதம் பண்ணி கொடுக்கணும். முன்னாடி வந்து பழைய காலகட்டத்தில் வந்து கை இதில் வந்து செஞ்சோம், இப்போ மின் கட்டண முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மானியம் வழங்கி குடிசை தொழில் முறையில் மானியம் வழங்கி பண்ணணும். நாங்களாம் வந்து படிச்சுப்பட்டு இந்த வேலையை செய்கிறோம், எங்களுக்கு அப்புறமும் இந்த வேலை வந்து தொடரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இதோடு எங்கள் குலத்தொழில் வந்து அழியக்கூடாது, அழியாமல் போனோம்னா இந்த தமிழக அரசு வந்து எங்களுக்கான உதவியை செஞ்சு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அழியும் நிலையில் உள்ள மண்பாண்ட தொழிலை மட்டுமல்லாமல் வாழ்வாதார பாதிப்பில் இருக்கும் மண்பாண்ட உற்பத்தியாளர்களின் வாழ்வையும் மீட்டெடுக்க வேண்டியது அரசின் கடமை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக விராலிமலை செய்தியாளர் ரஞ்சித் குமார்.